தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கோவையில் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கோவையில் அடுத்தடுத்த 6 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக தலைமை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரம் என்ன? விஷ்ணு, கோவை மாவட்டத்தில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவை நகரில் மட்டும் 6 இடங்களிலும், இத்தோடமேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் தலா ஒரு இடத்திலும் என மொத்தம் 8 இடங்களில் இந்த தொடர் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி தாமரைக்கண்ணன் கோவையில் முகாமிட்டுள்ளார். இந்நிலையில் கோவையில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து கேட்டறிவதற்காகவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததற்காகவும் தலைமைச் செயலாளர் இறையன்பு காணொலி காட்சி மூலமாக கோவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த காணொலி காட்சி மூலம் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர், கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரினி நாராயணன் உட்பட முக்கிய காவல்துறை அதிகாரிகளும், மாவட்ட ஆட்சியர் உட்பட முக்கிய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளையும், அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் இறையன்பு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரங்கில் தற்போது இந்த காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவிலேயே அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக தலைமை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டோம். நன்றி குருசாமி உங்களுடைய தகவல்களுக்கு. லஷ்கர் ஏ தொய்பா, அல் கைதா, ISIS உள்ளிட்ட